இது கொஞ்சம் ட்ரிக்ஸான க்வெஸ்சன்ப்பா. இந்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் வந்து, சார் நான் வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து பிஹெச்டி வாங்கியிருக்கேன், சார் நான் வந்து ஜியாகிரஃபியில் நான் வந்து பிஹெச்டி வாங்கியிருக்கேன், இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இங்கே என்ன கேட்குறாங்க, ஹவு கேன் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது வந்து வேளாண்மையில் எவ்வாறு வேதி உரங்களை தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிற க்வெஸ்சன்ஸில் நீங்கள் வந்து பொதுவாக என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆல் ஆஃப் தி அபோவ் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, 1, 2, 3, 4 அப்படின்னு வந்து முதல்ல வந்து எழுதணும். சரிங்களா, ஏன்னு சொல்கிறேன். ஸோ முதல் முதல் இது என்னது, ட்ரிப் இரிகேஷன், அதாவது இரிகேஷனுக்கும் பாசனத்துக்கும் நம்மளோட உரத்துக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நீங்கள் ட்ரிப் இரிகேஷன் போடுங்க, இல்லை வந்து மொத்தமாக அதை வந்து இரிகேட் பண்ணுங்க, இல்லை ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன் வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, ஒரு 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 பாசனத்துக்கும் ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கும் சம்மந்தம் இருக்க முடியுமா? கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல எடுத்தவொடனே கபால்னு ஓடி போய் இதை வந்து நீங்கள் வந்து அடிச்சு விட்டுறணும். இந்த ஒன் இருக்கிற இடத்த வந்து முதல்ல வந்து அடிச்சுடுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒன் வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது, அதனால டி ஆப்ஷனை அடிச்சுட்றீங்க. ஸோ தயவு செஞ்சு ட்ரிப் இரிகேஷன் இருக்கா, இது இருக்கா, அது இருக்கா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. சரியா, அடுத்து பாருங்க. இதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டு விஷயத்த காமனாக வந்து சொல்கிறாங்க. எது, கல்டிவேஷன் ஆஃப் ஆயில் சீட்ஸ் ஒன்று, சீரியல்ஸ் ஒன்று. அப்போ ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 and 3 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இதை பார்த்தவொடனே என்ன தெரியுது, நம்மளுக்கு இதில் பார்த்தோன்னே என்ன தெரியுது, கண்டிப்பாக கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தேவையில்லை அப்படின்னா கண்டிப்பாக பயோ ஃபெர்டிலைசர் தான் போடணும் இல்லையா? அதாவது வேதி உரங்கள் தேவையில்லை அப்படின்னா கண்டிப்பாக உயிர் உரங்கள் தான் நம்ம வந்து போடணும். அப்போ நம்ம என்ன பண்ணிடணும், 4 கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து 1, 2, 3, 4 அப்போ 4 கண்டிப்பாக இருக்கணும். இதுவும் கிடையாது, 1 கிடையாதுங்கிறதுனால இது கிடையாது. இப்போ நம்மளுக்கு இது ரெண்டும் தான் மிச்சம் இருக்குது. சரியா, 3, 4 இல்லை 4 மட்டுமா அப்படிங்கிற கேள்வி தான் நம்மளுக்கு இப்போ இருக்கு. இப்போ கல்டிவேஷன் ஆஃப் சீரியல்ஸ், இப்போ நீங்கள் வந்து சிறுதானியம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறுதானியத்துக்கு நீங்கள் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட்டு தான் ஆகணும் இல்லையா? எல்லா அதாவது நீங்கள் வந்து சிறுதானியத்தை போடுறதுனால வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போடாமல் இருக்க மாட்டீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. சரியா, ஸோ இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரிக்கான க்வெஸ்சன். ஸோ நீங்கள் ஒன்று கல்டிவேஷன் ஆஃப் ஆயில் சீட்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து இதுவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, யூ கேன் ஒன்லி கோ ஃபார் தி நியரஸ்ட் ஆன்சர் விச் இஸ் ஆன்சர் நம்பர் 4. சரியா, அதாவது வந்து பி ஒன்லி, இதுதான் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்க ஆன்சர். என்னை பொறுத்தளவில் இது கரெக்டான ஆன்சர் தான். இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நீங்கள் படித்து பயங்கரமாக புத்திசாலித்தனமாக யோசிச்சு ஒரு 10 புக்கை ரெஃபர் பண்ணலாம் ஆன்சர் பண்ண முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த இடத்துல உங்களோட காமன் சென்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத தான் வந்து டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அந்த காமன் சென்ஸை நல்லா யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க. சரிங்களா?